ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா கரும்பை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம வச்சா மட்டும் போதும், உள்ள மூணு ரோலர் இருக்கும். ஒரே டைம் முட்டிங்கன்னா 99% எஃபிஷியண்டா கரும்பை சக்தியா உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துரும். இப்போ பாருங்க லைவா உங்களுக்கு பின்னாடி வர கரும்பு லைவா இருக்கு, நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ அதில் இருந்து அந்த ஜூஸ்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு. இதுலேயே நம்ம வந்துட்டு கடும் விடுறப்பயே நம்ம இஞ்சியோ இது வேணால் முட்டுக்கலாங்க சார். ஸோ இதிலேயே வச்சு இது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மரில் இப்போ எல்லாருமே ஈஸியாக குடிக்கிறது இளநி. ஸோ இளநியை இதே மிஷினில் நம்ம வெட்டிக்கவும் முடியும், நம்ம ஹோல்ஸும் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாக வெட்டி நம்ம தேங்காய் சாப்பிடும் இல்லையா, அதுவும் இதிலே பண்ணிக்க முடியும். ஓ, ஒரே மிஷினில் மூணு வேலையாக பண்ணிக்கலாம். 3-in-1 காம்போன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்டாண்ட் வந்து வீலோட கொடுத்துருக்கோம். பார்த்தோம்னா இந்த 3-in-1 காம்போனாலும் சரி, எங்கே வேணால் ஈஸியாக நம்ம தள்ளிட்டு போய்க்க முடியும். இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எவ்வளோ சார்? 60-லிருந்து 80 கிளாஸ் ஜூஸ் ஒரு நாளுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். வெறும் 8 ரூபா கரண்ட் செலவு, 1200 ரூபாய்க்கு நம்மளால சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனல்ல வந்து பிசினஸ் பண்ற பீப்புள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வகையில சம்மர்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு பிசினஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மிஷின் வச்சுதான் அதை வந்து பண்ண போறோம். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ரிசீவர் வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்க கம்பெனில நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ன்றது இது. இன்னைக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பத்தி சொல்லிருங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ங்க. கோயம்புத்தூர் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸா அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். நம்ம கிட்ட விதைக்கிற கருவியிலிருந்து ட்ரோன்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம கம்பெனியோட முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தோன்னா விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர்கள் உருவாக்கணும், ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வச்சு கமர்ஷியலாக அந்த ஃபார்மரோ அதை யூஸ் பண்ணுறவங்களோ பெண்களோ எப்படி முன்னேறலாங்கிறது தான் முக்கியமாக நம்ம சொல்லித்தரோம். அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி. அந்த வகையில் இது வந்து இதுவுமே ஒரு மதிப்பு கூட்டுற மாதிரியான விஷயங்கள் தான். ஆமாங்க சார். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிடுங்க சார், என்னன்றது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சுகர் கேன் ஜூஸ் மிஷின், கரும்பு சாறு பிளியற மிஷினுங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா எனக்கு எப்படி இந்த கான்செப்ட் தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு நார்மலாக எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறோம், ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்க கேன்டீன் ஆகட்டும், எங்கே போனாலும் வெளிநாட்டு குளிர்பானங்கள் வந்து நீட்டாக நம்ம ஹேண்டியே கையிலேயே கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. ஆமாம். பட் அதே மாதிரி நம்ம இயற்கை பானத்துக்கு வரணும்னா ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து இளநி போகணும், இல்லாட்டி இது மாதிரி கரும்பு சாறு போகணும். இந்த கரும்பு சாறு போறப்ப பிராக்டிக்கல் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம ரோட் சைட் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ரோட் சைட் ஷாப்ஸ் குற்றமே சொல்ல, அந்த அவங்களோட அந்த மிஷினோட இந்த சைஸ் ஆகட்டும் பெருசா இருக்கும், அதுக்கு கரண்ட் இல்ல இருக்கு அது ரோட்ல, அப்ப வந்து பெட்ரோல் இன்ஜினோ டீசல் இன்ஜினோ வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. சோ இதை கொண்டு போய் நம்ம ஒரு கார்பரேட் ஆபீஸ்லயோ இல்ல வந்து நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லயோ இல்ல ஒரு பேக்கரியிலயோ ஒரு ஜெராக் ஷாப்லயோ வைக்க முடியாது. பட் அதுவே இந்த மிஷின் மாதிரி ஹேண்டியா காம்பாக்டா டிசைன் பண்றப்ப எந்த ஒரு தொழில் பண்றவனும் இதை அடிஷனலா பண்ணலாம். ஒரு மளிகைக்கடை வச்சிருந்தாருன்னா மளிகைக்கடை முன்னாடி இதை வாங்கி வைக்கலாம், அடிஷனல் இன்கம் அவருக்கு கிடைக்க போகுது. ஏன்னா மளிகைக்கடைக்கு வாக்கின்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க, அவங்க இது மாதிரி ஒரு மிஷின் வாங்கி வச்சா அவங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வரப்போகுது. பேக்கரிஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அடிஷனல் இன்கம் வரப்போகுது. ஸோ அது மாதிரி காம்பாக்டா எங்க வேணா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷினை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். டெமோவா பார்த்துலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம பீல் பண்ணி வச்சிருக்க கரும்பு. சில கரும்பு அப்படியே ராவா ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா சைஸும் பெருசா இருக்கும், அதை மேல தோல் உடிக்க கஷ்டப்படுவாங்க, கையில சீவிட்டு இருப்பாங்க. சோ அது வந்துட்டு இந்த மிஷின்ல விட்டு நம்ம ஈஸியா சீவிக்க முடியும். பார்த்தோம்னா மிஷின் ஈஸியா சீவிக்க முடியும். தோலோடு இருந்துச்சுன்னா நம்ம தோல் சீவியை வாங்கினனால சீவி காமிக்க முடியல. தோலோடு இருக்கப்ப மிஷினை வச்சு நம்ம கரும்பு ஈஸியாக தோலை மட்டும் சீவிக்க முடியும். அது கரும்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், மேலையும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்ட் வந்து வீலோட கொடுத்துருக்கோம். பார்த்தோம்னா இந்த 3-in-1 காம்போனாலும் சரி, எங்கே வேணால் ஈஸியாக நம்ம தள்ளிட்டு போய்க்க முடியும். ஓகே, ஹேண்டியாக இருக்கும். ஓகேங்க. இல்லை வெறும் ஸ்டாண்ட் மட்டும் போதும், எனக்கு இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட்டும் வேணாட்டி நம்ம வெறும் ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த மிஷின் எதுக்குன்னு பார்த்தோம்னா இளநி வெட்டுற மிஷினுங்க. ஸோ சம்மரில் இப்போ எல்லாருமே ஈஸியாக குடிக்கிறது இளநி. ஸோ இளநியை இதே மிஷினில் நம்ம வெட்டிக்கவும் முடியும், நம்ம ஹோல்ஸும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாக வெட்டி நம்ம தேங்காய் சாப்பிடும் இல்லையா, அதுவும் இதிலே பண்ணிக்க முடியும். ஒரே மிஷினில் மூணு வேலையாக பண்ணிக்கலாம். 3-in-1 காம்போன்னு சொல்கிறோம். சுகர் கேன் பீலர், சுகர் கேன் ஜூசர், இளநி வெட்டுற மிஷின். சம்மருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இதில் எல்லாமே இதில் இருக்குது. அவங்க ஃபுல் செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை தனியாக எனக்கு இந்த மிஷின் மட்டும் போதும், இல்லை பீலர் மட்டும் போதும், இல்லை ஸ்டாண்ட் மட்டும் போதும், இல்லை இளநி வெட்டுற மிஷின் மட்டும் போதும், தனியாகவும் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டாண்ட்லேயும் சரிங்க, சும்மா இளநி வெட்டுற மிஷின் தனியாக நம்ம கிட்டே வாங்கினாலும் சரி, கீழே பின் மாதிரி கொடுத்துருவோம். பின்ல வந்து என்ன எசென்சியல்ஸோ அவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், இளநியோ இல்லை வேஸ்ட் கரும்போ எது வேணா ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம், அழகா போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜூஸரோட டெமோ ஒன்னு பார்த்தறலாம். டெமோ பார்த்தறலாம். சோ இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் மோட்டார்ல இயங்க கூடிய, கரண்ட்ல இயங்க கூடியது. ஓகே. கரண்ட் இல்லாத இடத்துல இயங்க இருக்க பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் நம்ம வெச்சிருக்கோம். ஓகே. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இது கரண்ட்ல இயங்க கூடியது. ஓகே. சோ இந்த மிஷின் வந்து பார்த்தனா ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த சைடு வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார். சோ இந்த ஆர்ங்கிறது ரிவர்ஸ், ஃபார்வர்ட்ங்கிறது ஃபார்வர்ட். ஓகே. இப்போ நம்ம ஃபார்வர்ட் போட்டுட்டோம், மிஷின் ஆன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா கரும்பை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, நம்ம வச்சா மட்டும் போதும், உள்ள மூணு ரோலர் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கரும்பு பிடிக்கவும் தேவையில்லை, பிடிக்க வேண்டியது இல்லைங்க. ஓகேங்க. இப்போ பாருங்க, சப்போஸ் வந்துட்டு உள்ள
மொத்த கரும்பு பாதியில நின்றுச்சு, பெரிய கரும்புனா ஸ்டக் ஆயிடுச்சு. எதுவுமே நான் பண்ண வேண்டாம், எங்கேயுமே கை வைக்க வேண்டாம், ரிவர்ஸ் மட்டும் போட்டுட்டுனா கரும்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். பின்னாடி வர கரும்பு லைவா இருக்கு. இது இப்போ மறுபடியும் ரீஇன்சர்ட் பண்ணுமாங்க சார்? வேண்டியது இல்லைங்க சார், இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ அதில் இருந்து அந்த ஜூஸ்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இன்னொரு டைம் இன்சர்ட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு 99% எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு கரும்பு ரெஃப்ட் பண்ணிடும், திரும்பி நீங்கள் ஓடணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அந்த ஒரு கரும்பில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ ஜூஸ் வந்து வந்துருக்குங்க. ஸோ இதில் இது வந்து எம்எல் கணக்காங்க சார்? இது எம்எல் கணக்கு சார், நியர் பை. அதாவது ஒரு 250 ml வந்துருக்கு. ஒரு கிளாஸ் நம்ம வந்து இப்போ 180 200 ml கொடுக்குறாங்க. அந்த 200 ml ஒரு கிளாஸ் ஈஸியாக வந்துருச்சு. ஆமாங்க. இதுலயே நம்ம வந்துட்டு கரும்பு விடுறப்பயே நம்ம இஞ்சியோ எது வேணாலும் விட்டுக்கலாங்க சார். ஸோ இதுலயே வச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் கை பிடிக்கவே தேவையில்ல, ஜஸ்ட் வச்சிட்டோம்னா போதும். ஆமாங்க சார். அதே மாதிரி மிஷினோட சேஃப்டி ஃபீச்சர் உள்ள ஒர்க்கிங் லைவாக பார்க்கலாங்க. இப்போ மிஷின் ரன்னிங்ல தான் இருக்கு. இது கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம் சார். ரோலர்ஸ் எல்லாமே வந்து SS304 கிரேட்ல எல்லாமே ஃபுட் கிரேட் தான். ஃபுட் கிரேட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கரும்ப அப்படி வச்சா மட்டும் போதும். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ கம்ப்ளீட்டா 3 ரோலர் இருக்கிறதுனால ஃபுல்லா கிரஷிங் எஃபிஷியன்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி மிஷின்ஸ் சைனீஸ் மிஷின்ஸ் நிறைய ஒரு மார்க்கெட்டில் நம்ம மிஷின் விட ஒரு 4000-5000 சீப்பாக கிடைக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் இந்தியன் மிஷினா சைனீஸ் மிஷினா 100% வெயிட்ல மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்க, இந்த மிஷினோட வெயிட் வந்து 75 kg. நம்ம சைனீஸ் மிஷின் உருவம் இதே மாதிரி தான் இருக்கும், ஷீட் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், வெயிட் வந்து பார்த்தோம்னா 40 kg தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சைனீஸ் மிஷின் போகும்போது சர்வீஸ் சப்போர்ட்ன்றது சர்வீஸ் சப்போர்ட்டுங்கிறது இருக்காது. இனிஷியலாக உங்களுக்கு 1 month நல்லா வேலை செய்யும், 2nd month நீங்கள் சும்மா வச்சுக்க வேண்டியது. அந்த ஒரு சீசனை ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாம், ஆமாங்க. பட் இந்த மிஷின் வேணால் லைஃப் டைம் நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஓகேங்க சார். இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மல்லிகை கடையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு ஆப்டான பிஸ்னஸாக இது இருக்கும். கண்டிப்பாக இல்லையாங்க சார். ஸோ இதனோட ப்ரைஸ்ன்றது எவ்வளோ வரும் சார்? இந்த மிஷின் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம 48,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி மிஷின் மட்டுங்க. இந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷின் 1.5 HP மோட்டர், காப்பர் வைண்டிங் மோட்டர் வித் 3 rollers, 1 year வாரண்டியோட மிஷினுக்கு 1 year வாரண்டி, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது இருந்தாலும் 1 year வாரண்டியோட பண்ணி கொடுத்துலாம். 48,000. ஓகே, இந்த இந்த ஸ்டாண்ட் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 15,000 பண்ணி கொடுக்கலாங்க சார். இந்த ஸ்டாண்ட் மட்டும் வித் வீலோட, இந்த அடிஷனலா பீலரோ இது எது வேணும்னு கேட்கலாம், அந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவே காம்போ எடுத்தாங்கன்னா 20,000 ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். இந்த ஸ்டாண்ட் பீலரு நம்ம எலனி வெட்டர் மிஷின். ஓகே, இந்த எலனி வெட்டர் மிஷின் ஒரு டெமோ காட்டிடலாங்க? காமிச்சிடலாம் சார். ஒரே சீவில் நம்ம சீவினதுக்கப்புறம் ஸோ வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஒரே ப்ரெசன்ட். ஓகே, ஸோ எண்ணெய் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சார் ரெண்டாக வச்சு வெட்டி நம்ம போட்டுக்கலாங்க. ஓகேங்க. இந்த மாதிரி வந்து வெட்டி இது மாதிரி வெட்டிக்கலாங்க சார். ஓகே சார், இப்போ ரோட் சைட்லலாம் வந்து இந்த பவர் ஃபெசிலிட்டின்றது இருக்கு. ஆமாம், ஸோ அதுக்காக தான் இந்த மிஷின் சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டர் பண்ணியிருக்கோம் சார். லாஸ்ட் இயர் வந்து நம்ம எலக்ட்ரிக் மட்டும் தான் பண்ணோம். நிறைய பேர் கேட்டது நான் ரோட் சைடு தான் போடுறேன், எனக்கு அங்கே பவர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப சார் இதே காம்பாக்டாக மிஷின் இதே பண்ணிட்டு ஓகே இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேஷனில் கொடுத்துருவோம் சார். இப்போ இது பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கும் போது 1 liter பெட்ரோலுக்கு எவ்வளோ நேரம் ரன் ஆகும்? 1 hour 1 liter சார். 1 liter பெட்ரோல் 1 hour சார். கரெக்ட். அப்போ 1 hour எவ்வளோ கிளாஸஸ் வரைக்கும் இது பண்ண முடியும்? சேம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, மிஷின் ஒர்க்கிங் எல்லாமே சேம், நம்ம எலக்ட்ரிக் ஆப்ரேட்டர் தான் சார். ஓகேங்க. இதில் ஒரே அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா
நம்ம இந்த உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஆப்ஷன் மட்டும் இல்ல கொடுக்க முடியாது. ஓ ரிவர்ஸ் ஃபார்வர்ட் வரது. ஆமாங்க சார். ஓகே. இப்போ இதனோட பட்ஜெட்ன்றது எவ்வளவு வரும்? சார் இதோட மிஷின் காஸ்ட் 45000 வருதுங்க சார். இன்ஜின் வந்து எந்த பிராண்டோ இப்போ நம்ம வர்ஷா இன்ஜின் போட்டோம்னா 15000ல கொடுத்துட்டு இருக்கோம். இதே ஹோண்டாவோ வேற ஏதாவது OEM பிராண்ட்ஸ் போட்டோம்னா அந்த சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். சோ கம்பேரிட்டிவா இப்போ நம்ம ரோட்ல பாக்குற அந்த பெரிய மிஷினை விட இது வந்து பெஸ்ட். பெஸ்டா இருக்கும் சார். ப்ளஸ் இதோட டோட்டல் பட்ஜெட் இன்க்ளூடிங் இன்ஜின் பார்த்தோம்னா ரோட் சைடு இருக்கிற மிஷினோட 50% தான் வரும் சார். ஓகே. அப்ப ரோட் சைடு மிஷின்ல ஒரு 120000 வந்துரும். 120000 வந்து இன்ஜினோட இருக்கறப்ப. ஓகே. அது வந்து டீசல்ங்கும் போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா அதோட எப்படிங்க சார்? அப்படி இல்லைங்க சார். டீசல் பெட்ரோல்னு எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. ரோட் சைடும் பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான் மோஸ்ட்டா யூஸ் பண்றாங்க. இன்ஜின்ல என்னன்னா நீங்க பெட்ரோல் இன்ஜின் போட்டா மெயின்டெனன்ஸ் ஈஸி உங்களுக்கு. டீசல் இன்ஜின் போக போக மெயின்டெனன்ஸ் அதிகமா வரும். அதனால பெட்ரோல் இன்ஜின் தான் பெஸ்ட்ங்க சார் இது கமர்ஷியலா போறப்ப. ஓகே. இத தவிர இந்த ரோட் சைடுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்க? ஆமாங்க சார். இந்த இளநீர் வெட்டற மிஷின் மட்டும் இருக்கு சார். நிறைய பேர் மார்க்கெட்ல இன்னி காமனா போயிட்டு இருக்க இந்த மிஷின் தான் சார். ஓகேங்க. இது ஈஸியா எங்க வேணா லிஃப்ட் பண்ணி எடுத்து போய்க்க முடியும் ஒரே ஆளு. சோ ஈஸியா லேடிஸ் வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு நாளைக்கு தேவைன்ற இளநீர்லாம் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம் போல. இளநீர்ல கொஞ்சமா ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார். இதுலயும் பிளேட் வந்து பார்த்தா நல்ல ஃபுட் கிரேட் process பண்ணிருக்கோம். கட்டிங் ஆனாலும் சரி ஹோல்ஸ் போற இடமா இருந்தாலும் சரி ஃபுட் கிரேட் process பண்ணிருக்கோம். சோ இதுலயே நம்ம இளநீர் சீவிக்கவும் முடியும். ஹோல்ஸும் பண்ணிக்க முடியும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டாவது வெட்டிக்க முடியும். இதனோட பிரைஸ் எவ்வளவு வரும்? சோ இது வந்து 7999 கொடுத்துட்டு இருக்கோம். 7999. அண்ட் இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஏதோ இல்ல தள்ளிட்டு போற ட்ராலி. ஆமாங்க சார். மல்டி பர்பஸா ட்ராலி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு ட்ராலி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாட்டு பண்ணையில வச்சா சாணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடைங்க அப்படினா உங்களுக்கு கரும்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுக்கு இளநி வேஸ்ட்டை கொண்டு போய் கொட்டுறதுக்கு இளநி எடுத்துட்டு வரக்கு ஒரு இடத்துல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ட்ராலி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ரெண்டு வீலோட தான் இருக்கு. இது டபுள் வீல் இருக்கு, சிங்கிள் வீல் இருக்கு. டபுள் வீல் போறப்ப இனி உங்களுக்கு பேலன்சிங் கரெக்டா கிடைக்கும். உங்களுக்கு பிரைஸ் 1000 ரூபீஸ் தான் டிஃபரன்ஸ் வரும் டபுள் வீலுக்கும் சிங்கிள் வீலுக்கும். இப்போ சிங்கிள் வீல்னா என்ன பிரைஸ் வரும்? சிங்கிள் வீல் வந்து 5500 கொடுத்துட்டு இருக்கோம் சார். டபுள் வீல் வந்து 6500 கொடுத்துட்டு இருக்கோம் சார். சோ இது வந்து ஃபார்மருக்குமே யூஸ் ஆகும். ஃபார்மருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு, கடைக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார் இந்த ட்ராலி. சார் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேக்குறாங்க அப்படினா அது கொரியர் என்றது எப்படி? நம்ம கோவை கிளாசிக்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இத லாஸ்ட் 30 இயர்ஸ் ஆஃப் ஃபீல்ட் இருக்கனால இன்னைக்கு நம்ம 12 ஸ்டேட்ஸ்ல ஆபரேட் பண்ணிருக்கோம் சார். இந்தியால தமிழ்நாட்டுல இருந்து ஜம்மு காஷ்மீர் ஆபரேட் பண்ற ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரி கம்பெனி நம்மளது தான். சோ இந்த 12 ஸ்டேட்ஸ் ஆபரேட் பண்ண இந்தியா ஃபுல்லா இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நமக்கு டை அப் இருக்குங்க. ஃபார்மர் ஓ இல்ல இத யூஸ் பண்ண நினைக்கிற ஆண்டர்பிரனர்ஸோ அவங்க எங்க இருந்து வேணா பே பண்ணிக்கலாம். பே பண்ணாங்க அப்படினா மிஷின் நீட்டா நம்ம பேக் பண்ணி பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிச்சுடுவோம். ஓகே. இந்த உண்மையான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இஎம்ஐ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இளநீர் வெட்டற மிஷின் வாங்கினாலும் சரி, சுகர்கேன் ஜூஸ் மிஷின் வெட்டற வாங்கினாலும் சரி, ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா லிமிட் எவ்வளவு வச்சிருக்காங்க தகுந்த மாதிரி இஎம்ஐ பண்ணிக்கலாம். இல்ல பஜாஜ் ஃபைனான்ஸ் வச்சிருந்தாங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டு மூலமா நம்ம இஎம்ஐ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோயம்புத்தூர் சர்க்கிள் மட்டும் தானா சார் இல்ல வேற பான் இந்தியா சார்? பான் இந்தியா. பான் இந்தியா எங்க வேணா பண்ணிக்கலாம். எங்க கார்டு வச்சிருந்தாலுமே பண்ணிக்கலாம் சார். இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணா எவ்வளவு நாள்ல நம்ம கொடுக்க முடியும் சார்? மோஸ்டா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு சார். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனா கொஞ்சம் பீக்ல இருக்கும். பீக்ல இருந்தா 2-3 டேஸ் கேப்ல நம்ம கொடுத்துடலாம் சார். ஓகே. சோ வேணும்ன்றவங்க கீழ இருக்க நம்பருக்கு வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ ஆர்டர் பண்ணிக்கலாம். நேர்ல விசிட் பண்ணோம் அப்படினா அவங்களோட லொகேஷனுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேர்ல விசிட் பண்ணி மிஷின்லாம் டெமோ பார்த்து கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சார். நம்ம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டேன். கண்டிப்பா சார். ஓகே. நன்றிங்க. நன்றிங்க.